Welcome back to our channel, SHREE. This is Abhishek here. And inik vandu nama enna vandi accessories smart irukum appdin pathina new Ertiga. So idhula vandu enna enna modification pannirukom, enna enna vela poittu irukku, enna enna work nama pannirukom ungalukku na kaatta poren. So neengale paarenga enna enna work na pannirukkenu, I will show you right now. The vandi Ertiga, and idhula vandu idhu vandu actually basic vandi, basic model. So idhu la front la start pandren. So front la neenga pathina நம்ம வந்து எல்இடி ஃபாக் லாம்ப் மாட்டியிருக்கோம். ப்ராப்பர் அந்த டயாவை கட் பண்ணி ப்ராப்பர் ஃபாக் லாம்ப் உட்கார வச்சுருக்கோம் இங்கே. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஃபாக் லாம்ப் பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. இது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதோட அவுட்புட் நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிகாஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா த்ரோ பாருங்கள், அந்த டோர் எண்டு வரைக்கும் போகுது. ஸோ இந்த ஃபாக் லாம்ப் தான் நம்ம வந்து இந்த வெர்டிகாவில் மாட்டியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ, அண்டு லைஃபும் இந்த ஃபாக் லாம்ப் போடுறது ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் டிஆர்எல். ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட்லாம்ப் டிஆர்எல். இது வந்து ரெண்டு ஹெட்லாம்ப்லேயும் மாட்டியிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒயிட் லைட் வந்து ரொம்பவே நீட்டாக எரியுது. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே 100% வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து நீங்கள் ரெய்னி டைம்ஸில் மழை டைம்ஸில் ஓட்டினா கூட சுத்தமாக டேமேஜ் ஆகாது, அண்ட் உள்ளவே ப்ரொடெக்டடாக இருக்கும், யாருமே எடுக்கவும் முடியாது இது அப்படியே க்ளீனாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டால் கூட இண்டிகேட்டர் லைனோட வரும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிலையும் மாட்டலாம். ஸோ ஃபாக் லாம்ப் அண்ட் ஹெட் லாம்ப் டிஆர்எல் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் ரொம்பவே நம்ம கடையில் ஃபாஸ்ட் மூவிங்கான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபின் லைட்ஸ். நீங்கள் டோர் கனெக்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆன் ஆகும், டோர் க்ளோஸ் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். இது போக நம்ம வந்து கீழே பிவிசி மேட் போட்டிருக்கோம். ஸோ பிவிசி மேட்டோட ஃபினிஷிங் நீங்களே பார்க்கலாம். பிவிசி மேட் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கோடு போட்டிருக்கோம். என் டு என் எந்த ஒரு கட்டிங் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம். இதில் இன்னொன்று ஐட்டம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பட்டி. ஸோ இது பேர் தான் ஃபுட் பட்டி, வித் ப்ராப்பர் கார் பேரோடு வரும் இங்கே. ஸோ இதுவும் வந்து சேம் அதே ஃபங்க்ஷனிங் தான். டோர் ஓப்பன் பண்ணால் ஆன் ஆகும், டோர் க்ளோஸ் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2GB ரேம், 16GB இன்பில்ட் மெமரியோடு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ், ப்ளூடூத்து, எஃப்எம் எல்லாமே இருக்கு ஆப்ஷன்ஸு. அண்டு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 170° வைட் ஆங்கிள் கொடுக்கும். அண்ட் இருக்கிறதே ஹை டெஃபினிஷன் கேமரா நம்ம மாட்டியிருக்கோம். நான் ரிவர்ஸ் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த வைட் ஆங்கிள் சூப்பராக காட்டுது, நீங்களே பாருங்கள். மற்ற கேமரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஸோ ஒரு ஹை டெஃபினிஷன் வைட் ஆங்கிள் கேமரா இதை மாட்டியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. மோடு அதே மாதிரி மோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ மோடு நீங்கள் மாற்றினீங்கன்னா மோடும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபங்க்ஷன்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது நமக்கு. ஸோ இன்னர் போர்ஷன் வந்து முடிஞ்சாச்சு. இதோட நெக்ஸ்ட் அவுட்டர் போர்ஷனில் வந்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லோவர் கார்னிஷ் மாட்டியிருக்கோம். இது பேர் தான் லோவர் கார்னிஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் வரும். ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாது. ஸோ 1, 2 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டாப் வரைக்கும் போகுது. ஸோ டோட்டலாக 6 பீஸ் வரும். அண்ட் இது போக நம்ம வந்து ஹேண்டில் க்ரோமோ போட்டிருக்கோம். ஸோ இது பேர் தான் ஹேண்டில் க்ரோம், இதுவும் மாட்டியிருக்கோம் நம்ம. ஸோ லோவர் கார்னிஷ் அண்ட் ஹேண்டில்க்கும் அவுட்டர் சைடில் நம்ம மாட்டியிருக்கோம். இது போக இன்னொன்று ஐட்டம் என்னதுன்னா சைட் பீடிங்கும் மாட்டியிருக்கோம். ஸோ ப்ராப்பர் கம்பெனியில் கொடுக்குற அதே சைட் பீடிங் மாட்டியிருக்கோம் வித் Ertiga லோகோவோடு வரும் இது. ஸோ இதுதான் Ertiga லோகோ, அண்ட் இந்த பீடிங் தான் நம்ம வந்து சைடில் மாட்டியிருக்கோம். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் நம்ம மாட்டியிருக்கோம். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாய்லர். ஸோ இதுதான் வந்து மாட்டியிருக்கோம். இது வந்து ஸ்பாய்லரு.
ஒரு ஏரோடைனமிக் ஷேப் கொடுக்கும். ஏரோடைனமிக்ஸ் வந்து பர்பஸை சால்வ் பண்ணும். ஸோ ஸ்பாய்லர் அண்ட் பேக் பம்பரும் மாட்டியிருக்கும், ரியர் பம்பர் சேஃப்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பைக் காரன் அடிக்கிறான், சைக்கிள் காரன் அடிக்கிறான்னா பேக் ரொம்ப சேஃபு. பம்பர்ஸ் அலவுட் இல்லை, பட் ஃப்ரண்ட் மட்டும் தான் நாட் அலவுட். பேக் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். இது போக இந்த க்ரோம் கார்னிஷ் இங்கே மாட்டியிருக்கும், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கார்னிஷ். ஸோ இது பேர் வந்து நம்பர் பிளேட் கார்னிஷ்னு சொல்லுவாங்க. இது போக இங்கே வந்து இருந்த லைட்டை கைட்டி ரிஃப்ளெக்டிவ் லைட் இங்கே மாட்டியிருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து பின்னாடி மாட்டின ரிஃப்ளெக்டர் லைட். இது எல்லா மாருதி வண்டிக்கும் சேம் தான். ஸோ எல்லா மாருதி வண்டிஸ்க்கும் இது மாட்டுவோம். ஈவன் ஹுண்டாய், வேறு கியா சைட்டோஸ், கிரெட்டா கூட நம்ம மாட்டலாம். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஒர்க் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இன்னரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சீட் தான் கழிட்டே ஆச்சு, இன்னும் ரிமைனிங் சீட்ஸும் கழட்டணும். ஸோ உங்கள் சீட் கவர் வந்து பேட்டர்ன் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த சீட் கவர் தான் நீங்கள் மாட்ட போகிறோம். ஸோ இந்த சீட் கவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹை குவாலிட்டியான சீட் கவர். இது வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் ஃபைனல் லுக் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து சீட் கவர் வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற சீட் கவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு டிசைன் நாங்கள் பண்ணியிருக்கோம். மெயினாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் கேட்டார், பட் இந்த டிசைன் வந்து மெயினாக செலக்ட் பண்ணது நான் தான். ஸோ இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம மாட்டின சீட் கவர். ஃபஸ்ட்டு சீட் வந்து இப்படி இருந்தது. ஸோ சீட் கவர் மாட்டினதுக்கப்புறம் இந்த லுக் ஆஃப் த காரே வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இன்டீரியர் உட்காந்திங்கன்னா இந்த லுக்கை பார்த்து யார் உட்காந்தாலும் சீட் கவர் எங்கே மாட்டினேன்னு கேட்பாங்க தவிர நார்மல் சீட் கவர்னு அவங்க மனசை வரவே வராது. ஸோ சீட் கவர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதோட ஃபிட்டிங், இதோட அந்த 3D பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சீட் கவர் தான் மாட்டியிருக்கோம் நம்ம இன்னைக்கு. அண்ட் இதோட வந்து சென்டர் சீட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சென்டர் போர்ஷன்ஸ். அண்டு பேக் சீட்டும் மாட்டியிருக்கோம், நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பேக் சீட்டு. ஸோ இந்த டிசைன், இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. லைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பராக தெரியல, பட் இதோட பேட்டர்ன், அந்த 3D பேட்டர்ன் சொல்லுவாங்க, அந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் இன்டீரியர் லுக்கே வந்து சூப்பராக மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் நியூ அர்டிகாவில் சீட் கவர், ஒரு சில க்ரோம் ஐட்டம்ஸ், லோவர் கார்னிஷ், ஃபாக் லேம்ப், ஹெட்லாம்ப் டிஆர்எல், கீழே ஃபுல் பிவிசி மேட், அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கவரும் மாட்ட போகிறோம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்டியிருக்கோம், நல்ல குவாலிட்டியான கேமரா ஒன்று மாட்டியிருக்கோம். ஸோ உங்கள் காருக்கும் இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ், மேட் அண்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வேணும்னா மறக்காமல் எங்களை கால் பண்ணுங்கள். என்னோட அட்ரஸ், என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே போட்டிருக்கு. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா சாலிகிராம் பிக் பஸார்லேருந்து 3rd ஷாப் தான். ஸோ நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா நம்ம ஷாப் கரெக்டாக வரும். Till then, see you again. Take care. Goodbye.